ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் சமையல் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் தியாகு. போன டைம் நம்ம காரை தந்தூரி செஞ்சோம், எல்லோரும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எப்படி செஞ்சீங்க? நல்லா இருந்துச்சா? உங்களோட கமெண்ட்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் செய்கிறோம். பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம், கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதை நம்ம வந்து இப்போ ஒரு மஞ்சத்தூள் போட்டு கழுவ போகிறோம். மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மீனில் இருக்க அந்த ஸ்மெல்லாம் போயிடும். மீனோட இந்த மாதிரி மீனோட உள்பகுதியில் இருக்கிற இதெல்லாம் நல்லா மஞ்சள் போட்டு கழுவுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை இதெல்லாம் உங்களுக்கு மீனில் இருக்காது. நீங்கள் மீன் சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட் மட்டும் இருக்கும், இந்த உள்ள இருக்க கசப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து எப்பவுமே நம்ம உப்பு போட்டு கழுவுறது பெட்டர். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும், நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற சுவை வந்து மீனுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்த மீன் செய்யறதுக்கான மசாலா வந்து இதோட கலக்க போறோம். தேவையான மசாலாவை வந்து நம்ம கலக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ கடையில் நம்மளோட அவசரத்துக்காக கடையிலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ரெடிமேடாக இஞ்சி வாங்கி பூண்டுகளை உரித்து விரித்தோம்னா தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம கறி மசாலா இதோட ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், மிளகாய் தூள் போடுறோம். அடுத்து நம்ம இடிச்ச மிளகாயை வந்து இதோட காக்க போகிறோம். பள்ளிக்கூட வந்து தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு கலக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சை மூலம் நம்ம பிடிஞ்சி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் விடும்.
இப்போ சுத்த மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம கலந்து வச்சுட்டோம். இப்போ இதை வந்து மீனோட நம்ம கலந்து வைக்க போகிறோம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம கிரில்ல வந்து சுட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமே ரெடி பண்ணிட்டோம். தரமாக இருக்கு. எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி தந்தூரி பண்ணி சாப்பிட்றப்ப அது தனி டேஸ்ட் தான். மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி சுத்தமீன் செஞ்சுட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இல்லை சமையல்.
அடிவாரத்தில் சூப்பரான குளியல், கண்ணாடி மாதிரி தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மீன் சாப்பிட்டுட்டு குளிச்சதுக்கோ மாசாக இருக்கு. மறக்காமல் எல்லாருமே கொல்லிமலை விசிட் பண்ணுறப்ப அடிவாரத்து பக்கத்தில் இருக்க இந்த கோடையில் குளிங்க. தேங்க்யூ.